வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இன்ஃபோடான் 24/7. இந்த வச்சிருக்க லவ் பர்ட் எங்க இருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தீங்க? எவ்வளவு ஸ்டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, ஜஸ்ட் ஒரு 4 பேர் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்ன ப்ரைஸிங்ல வாங்கிட்டு வந்தீங்க? நான் வாங்கும் போது பேர் பாத்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். ஓகே ஓகே. வாங்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர் சொல்ல முடியாது, ஒரு 6 மந்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீட்பேக்கும் நம்மளுக்கு அது தரலை. அது நம்மளுக்கு வளர்க்குற அனுபவம் ஃபஸ்ட்டு அதுக்கிட்ட தான் நம்ம கற்றுக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எக் வைக்கல, ஒன்று ஜோடியாக சேரலை, 4 ஆண் 4 பெண் அப்படி தான் பார்த்து எடுத்துன்னு வந்தேன். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிங்கன்னா இந்த லாஸ்ட்டு ஒரு காலகட்டத்தில் சரி இதுக்கு மேலே இதுக்கெலாம் தந்துடலான்னும் போதே சில யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்கும்போதே தீனியோட மேல சொன்னாங்க, தீனியில அது ஒரு எக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் 1 கிலோ தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 எக்கு ஈவியான் டேப்லெட் 1, இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டு சுண்ணாம்பு தூள் அரைச்சி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு அதில் வச்சிங்கன்னா அது சாப்பிடும் போதே கால்சியம் சத்து கூடுனால முட்டை வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு நல்லா ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சுங்க. ஜஸ்ட் ஒரு 6 மந்த்தாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு நல்லா இன்கமிங் தர ஆரம்பிச்சுது. மந்த்லி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நான் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வந்து நான் வந்து இப்போது சேல்ஸ் பண்ணின்னு இருக்கிறேன். ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 நான் தந்துன்னு இருக்கிறேன். வெறும் சிங்கிள் பீஸு, கூண்ட்லேருந்து வெளியே வந்து தீனி எடுக்குங்க. இப்பயும் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குதுங்க. இந்த எல்லோவும் இப்போ சில பேர் சொல்கிறாங்க ரெட் ஐ கேட்னா ரேட் அதிகமாக சொல்கிறாங்க, நம்ம அப்படிலாம் இல்லைங்க. ரெட் ஐ எது வந்தாலும் சரிங்க, ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 நம்ம தந்துன்னு இருக்கிறேன். இது உள்ள இருக்கிற சிக்கு வரையும் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இப்போ உங்ககிட்டே அட்ச் பண்ணி பொறிச்ச? ஆமாம், என்கிட்டே அட்ச் பண்ணி அது பொறிச்சுன்னு இருக்குங்க. இப்போ லைவில் இருக்கிற சிக்கு வரையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் ஆச்சு ஆகிட்டு இருக்குதுங்க. இன்னும் ஒரு 10 டேஸில் வந்து இது எல்லாமே. இப்போ லவ்பேர்ட்ஸ் வந்து ஜென்ரலாக எவ்வளோ எக்கு போட்டு எக்கு போடுங்க? மினிமம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 7 எக்கு வரையும் போடுதுங்க. இல்லை, ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு இண்டிவிஜுவல் லவ்பேர்ட்ஸ் 7 எக்கு வரையும் போடுதுங்க. ஓகே, 3-5 வரையும் பொறிக்குதுங்க. 7 எக்கு போடுதுங்க? 7 எக்கு போடுதுங்க. ஓகே ஓகே. அதுக்கு மெயின் காரணம் நீங்கள் போட்ட அந்த என்னென்ன சொன்னீங்க? தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கு 1 கிலோவுக்கு 1 எக்கும் ஈவியான் டேப்லெட்டும். ஒரு எக்கு மிக்ஸ் பண்ணுமா நம்ம? ஆமாம், 1 எக்கு 1 கிலோவுக்கு. 1 கிலோவுக்கு நாட்டுக்கோழி முட்டை ஒன்று. நம்ம நாட்டுக்கோழி முட்டை 1. ஓகே ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவியான் டேப்லெட்டு 2. ஓகே ஓகே. இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தால எக்கோட குவான்டிட்டி நல்லா அதிகமாக வருது, ஹேச்சிங் பர்சன்டேஜும் நல்லா வருதுங்க. இப்போ இந்த மெடிசன்லாம் எங்கே உங்களுக்கு கிடைக்குது? இதெல்லாம் நார்மல் பெட்லே மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்குதுங்க. அப்படிங்களா? இப்போ புதுசாக வந்து ஹேச் ஆகிருக்குதுங்க. இது 7 இதில் 5 எக்கு இட்டுதுங்க. 5 வந்து 5 ஹேச்சிங் ஆயிடுச்சுங்க. ஓகே ஓகே. இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து ரொம்ப ரொம்ப ரேரு கிடைக்கிறது. ஒயிட் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 இருக்குது. இதில் இது வந்து சின்னது குட்டி, இது பொறிச்சு 1 வாரத்துக்கிட்ட ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. இதில் ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நம்மக்கிட்ட வந்துருக்குது. இவ்வளோதான் சைஸ்? ஆ, எக்கு குழந்தை. ஆமாம், பொறிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த தலையோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அவ்வளோதான். எடுத்தாச்சு. இது ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இப்போ கையில் கர ஒரு பேரண்ட். ஆமாம், இதில் 5 முட்டை இட்டு 5 முட்டையும் அந்த ஹேச்சிங் ஆயிடுச்சிங்க. ஓகே ஓகே. இப்போ இந்த இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எதுவும் மெடிசன் கொடுப்பீங்களா நீங்கள்? இது எது இதுக்கு வரையும் பொறுத்தவரை எந்த ஒரு மெடிசனும் எதுவுமே இல்லை. 1 மந்த் ஆற வரைக்கும் வளர்கிற வரைக்கும். ஆமாம், இது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேச்சுரலாக வந்து இந்த எல்லோ இது சின்னதுங்க. ஓகே, இந்த சைஸ் வந்தோடனே நம்ம கேட்டால் நம்ம தந்துடுவோம். ஓகே, நம்ம கிட்ட வச்சாடோ ஆரம்பியாக போதுங்க அந்த சைஸு. இதுல ஒரு 5 இருக்குது. இதுல அதுல ஒயிட் கிடைச்சது, இதுல எல்லோ கிடைச்சது. நல்ல கலர்ஸ் எல்லாம் நல்லா. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரேரு,
அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயிட் இருந்தது. இது நெக்ஸ்ட்டு பானையில் இருந்தது. இதில் எல்லோ வந்து பார்த்திங்கன்னா ரேரு, எல்லோவும் வந்து நம்மக்கிட்ட வருது. எல்லா கலர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஈஸியாக வந்து கிடைக்குதுங்க. கையை கடிக்குது, கையை கடிக்குது, எடுத்துருக்கேன். கோவத்தில் இருக்க போல இருக்குது. கோவத்தில் சார் பெருசுக்கிட்டலாம் விட்டிங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட லோ பட்சம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 5-7 எக்கு வரை இடுதுங்க. அதுக்கு வந்து காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே தனை வச்சுன்னு இருந்தேன், ஆனால் எனக்கு ஃபீட்பேக் வரலை. அதே தனையில் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ தனைக்கு 1 எக்கும் 2 டேப்லெட்டும் ஈவியன் டேப்லெட்டும் மிக்ஸ் பண்ணி வெயிலில் காய வைக்காத நெயிலில் காய வச்சுட்டிங்கன்னா அப்து போடும்போது நல்லா ஃபீட்பேக் வருது. இப்போ அந்த தனையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்குது, எல்லாமே இருக்குதுங்க. நல்லா சாப்பிடுது, நல்லா எல்லாமே சாப்பிடுங்க. அதுங்க இந்த தென்னை நீங்கள் பெர் கேஜி என்ன ரேட்டுக்கு வாங்கிட்டு வரீங்க சார்? இது கேஜி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லூஸில் கேட்டிங்கன்னா நீங்கள் 1 கிலோ 45 50 ரூபா சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு போட்டோன்னு அந்த அளவுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் நல்லா ஆயிடுதுங்க. அதனால் நான் மூட்டையாக வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து ஒரு 50 கிலோ இருக்கிற பேக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1850 ரூபாய்க்கு நான் எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்மியாக இருக்குதுங்க. இப்போ தினமும் கொடுக்குற இந்த ஃபீடு தான் கொடுக்குறீங்களா? ஆ, இது காலையில் ஒரு டைம் இல்லாடி ஈவினிங் ஒரு டைம் தருவேன். ஓகே. காலையில் ஈவினிங் இதை தவிர்த்து வேறு எதுவும் ஃபீடு போடுவீங்க? இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து மல்லி புதினா கொஞ்சம் சீப்பாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு வேலை நம்ம தந்துடுவோம். வெஜிடபிள்ஸ் கொடுத்துருங்க. ஆ, வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி போடுவீங்களா? இல்லை, அது சாப்பிட மாட்டேங்க. ஃப்ரூட்ஸு? ஆஹா, ட்ரை பண்ணலைங்க. அகைன் பார்த்தீங்கன்னா இந்த கம்பு வந்து முளை கட்டிட்டு போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக எடுக்குதுங்க. ஓகே ஓகே. அதோட நான் சொல் நுனியை மட்டும் நல்லா சாப்பிட்ருதுங்க. இப்போ இது சேல்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறீங்க? வந்து வாங்கிட்டு போயிடுவாங்களா? நம்ம தெரிஞ்சவங்களே வந்துட்டு எடுத்துன்னு போயிடுறாங்க. பேரை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பேரை நம்ம எடுத்துன்னு போயிடுறாங்க எல்லாருமே. ஓகே ஓகே சார். இந்த தெரிஞ்சுங்களே இந்த கேஜ் செட்டப்புக்கு வந்து இந்த லவ் பேர்ட்ஸ் கேஜ் செட்டப்புக்கு எவ்வளோ ப்ரைஸிங் ஆச்சு உங்களுக்கு செய்கிறதுக்கு? இது நான் பாரிஸ்லேருந்து எடுத்தேன். எனக்கு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 14.50 தந்தாங்க. ஓகே. இந்த ஒரு கூண்டு செய்யறதுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாயிலேருந்து 600 ரூபா செலவாயிருக்குங்க. ஓகே. இந்த பானெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வாங்கினீங்கன்னா 60 ரூபா 70 ரூபா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நாட்டுக்கோழி எக்கு எடுக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா அவங்க லவ் பேர்ட்ஸ் வச்சிருந்துட்டு அவங்க காலி பண்ணிவிட்டு அவங்க சும்மா அவங்க தேவையில்லாத வச்சிருந்தாங்க. அவங்க வந்து எடுத்துன்னு போக சொன்னாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பானைக்கு ஒரு எக்கு குவான்டிட்டியில் நான் ஒரு 200 பானை எடுத்தேன். அவங்ககிட்ட 200 எக்கு தந்துட்டு இங்கே இருக்குது, என்கிட்ட மாலை மாடி மாலை எல்லாமே இருக்குதுங்க. இப்போ ஒரு பானையோட காஸ்ட் என்ன ரேட்டு உங்களுக்கு? இப்போ நம்ம வெளியே எடுத்தோன்னா 40-50 ரூபாய்க்கு கம்மி இல்லாத தரமாட்டாங்க சார். ஆனால் நீங்கள் எடுத்தது செகண்டு, அதான் அவங்க யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ண. ஆனால் ஒரு பானை வந்து 12 ரூபாய்க்கு நான் எடுத்தேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ என்னென்னா அந்த பானையிலேயே வந்து அது வந்து போய் ஆச் ஆகிக்கிறோம். ஆமாம் சார், நல்ல ரிசல்ட். அதாவது நம்ம கோழி வளர்க்கும் போது இதுக்குன்னு தனியாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலைங்க. சும்மா ஒரு டைம் வந்து காலையில் ஒரு டைம் தண்ணியும் தனியும் தான் வைக்கிறாங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 சிக்கன் நம்மகிட்ட கிடைக்குதுங்க. அப்போ என்ன செய்ய, ஒரு இன்கம் உதிரி வருமானம் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ரூபாய் நம்ம தனியோட காஸ்ட் போட்டாலே ஒரு 4000 ரூபாய் நம்ம தனியோட காஸ்ட் பண்ணாலும் ஒரு 2500 ரூபா அசல் ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாங்க. இதில் இதுலேருந்து உங்களுக்கு ஒரு மாத வருமானம் எவ்வளோ? ஒரு 2000 ரூபாயிலேருந்து 2500 ரூபா இன்கமிங். இதை பார்த்தீங்கன்னா 4x4 ஸ்கொயர் ஃபீட் அவ்வளோதாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2500 ரூபா அசால்தான் இன்கம் கிடைக்கும். இப்போ எவ்வளோ ஸ்டாக் இருக்குது இப்போ இந்த லவ் பேர்ட்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட? பெருசு பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 பேர் இருக்குதுங்க. ஓகே. சின்னது இப்போது ஆச்சிங் ஆகிட்டு ஒரு 18 பீஸ் இருக்குதுங்க. அதுன்னு ஒரு வாரத்தில் ரெடி ஆகிடும், அதுவும் சேல்ஸுக்கு போயிடுங்க. ஓகே.